அதாவது வந்து இந்த சைட்ல சிஎஸ்கே வந்து ஐபிஎல் வின் பண்ணிச்சு, அஞ்சாவது டைட்டில் அந்த சைட்ல மும்பை அஞ்சு டைட்டில் வின் பண்ணிச்சு. ஒரே பெருமைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாம வந்து நியூ பார்லிமெண்ட் வேற ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து நிறைய சொல்லிட்டே போலாம், பயங்கரமா பெருமைக்குரிய விஷயம் எல்லாம் இந்தியாவில நடக்குது அப்படின்னு. பட் ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியா கண்டுக்காம இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா தெரியல. பட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் கன்சர்னான ஒரு விஷயத்துக்கு வந்து இந்தியா இருக்கட்டும், பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும், காது கொடுத்து என்ன நடக்குது அப்படின்றத கேட்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவே நான் பேச ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் டாப் ரெஸ்லர்ஸ் நம்மளுக்காக ஒலிம்பிக்ஸ்ல காமன்வெல்த்ல எல்லா இடத்துலயும் வந்து மெடல்ஸ் பிளேஸ் பண்ண டாப் ரெஸ்லர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வினீஷ் போகத், சாக்ஷி மாளிகா, அப்புறம் வந்து பஜ்ரங் புனியா, இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், டிவியில பாத்திருக்கோம், அவங்கள வந்து ஆட்ஸ்ல பாத்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்காக கஷ்டப்பட்டு சாதிச்சிருக்காங்க, மெடல்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. எஸ் ஒரு அவலமான நிலை, அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதை நம்ம டிஃபைனே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இப்ப அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பார்லிமெண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பர்டிகுலரா வந்து பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் அப்படின்ற ஒரு கமிட்டியில இருக்கவர் மேல வந்து ஒரு அலிகேஷன், அதாவது ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஈவன் மைனர் கேர்ள்ஸை கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதா ஒரு அலிகேஷன் கொடுக்குறாங்க. வாட் எவர் அலிகேஷன் உண்மையோ பொய்யோ, அதை பத்தி விசாரிக்க வேண்டிய ஜனநாயக நாடுதான் இந்தியா, கண்டிப்பா விசாரிச்சு ஆகணும் அப்படின்றதுதான் எல்லாரோட கருத்தும். இதுல மாற்று கருத்தே இருக்காது. பட் ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது யாருமே காது கொடுத்தே கேட்கல அப்படின்றதுதான். ரீசெண்டா பாத்தீங்கன்னா கூட இல்ல, இர்ஃபான் பார்த்தானே, அதாவது நிறைய கிரிக்கெட்டர்ஸ் கூட அவங்க கேட்டிருந்தாங்க, ஏங்க இவ்வளவு கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாவில வந்து கிரிக்கெட் பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, இவ்வளவு கிரிக்கெட்டர்ஸ் இருக்கீங்க, ஒரு ட்வீட் கூட போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. எஸ் லாஸ்டா வந்து பார்லிமெண்ட்ல வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பார்லிமெண்ட் நியூ பார்லிமெண்ட் திறக்கும் போது அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த சைட்ல வந்து இவங்க எல்லாம் டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட் நோக்கி மார்ச் பண்ணும்போது, அதாவது வந்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கலாம்னு போகும்போது வந்து அவங்கள பிடிச்சி இழுத்து தடுத்து நிறுத்துறாங்க. அந்த ஒரு வீடியோ வந்து எல்லா நெட்லயும் சோசியல் மீடியாலயும் பயங்கர வைரல் ஆச்சு. அந்த ஒரு வீடியோவை பார்த்து இர்ஃபான் பார்த்தான்னு வந்து கண்டிப்பா இதை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கொஞ்சம் பாருங்க, இது இப்படிலாம் நம்ம நாட்டோட ரெஸ்லர்ஸ் கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான மனுஷன் ஒருத்தர் ட்வீட் போட்டார்னு நினைக்கும்போது உண்மையாலுமே பெருமைக்குரிய விஷயம் தாங்க. இது மாதிரி யாராவது பெரிய டாப் டாப் ஆக்டர்ஸ் அப்புறம் வந்து டாப்ல இருக்கவங்க யாராவது ட்வீட் போட்டாங்கன்னா யாருமே கிடையாது, எல்லாரும் க்வெஸ்சன் மார்க், எப்படி நம்ம கேட்கறது என்ன அப்படின்ற மாதிரி தான். எஸ் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க டெல்லியில வந்து டெல்லியில அவங்க மேல ஃபைல் பண்ணிருக்க கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்முறையை தூண்டும் விதமாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க கமிஷனர் ஆபீஸ்ல. யாரு இந்த 3 ரெஸ்லர்ஸ் மேல, அப்புறம் கூட இருந்த ஒரு 109 பீப்புள்ஸ் மேல வந்து இந்த ஒரு கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு 3 பேர் 4 பேர் தாங்க ரெஸ்லர்ஸ், எங்களை தூக்க 30-40 கான்ஸ்டபிள்ஸ் தூக்கும் போது அது ஒரு ரியாட் மாதிரி காமிச்சிட்டாங்க, மத்தபடி நாங்க வந்து ஜென்டலா தான் மார்ச் பண்ணிட்டு போனோம், எந்தவித பிரச்சனையும் யாருக்குமே கொடுக்காம தான் பண்ணிட்டு போனோம், நீங்க வேணா வீடியோஸ் கூட எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. பட் ரெண்டு சைட்ல இருந்தும் வந்து ஒரு இப்ப வந்து டெல்லி கமிஷனர் போலீஸா இருக்கட்டும், சப்போஸ் வந்து இவங்க ரெஸ்லெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டு அதுல இருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர பிளைண்டா அவங்க அக்யூஸ்ட் அப்படின்றது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து இந்தியன் லாலேயே இருக்கு. அதாவது வந்து 100 தண்டனை கைதிகள் கூட வந்து தப்பிச்சிடலாம், ஒரே ஒரு நிரபராதி மாட்டிக்கூடாது, நம்ம நிறைய படத்துல கேள்விப்பட்டிருக்கோம், இன்னைக்கு தேதி வரைக்கும் அதை ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க நடந்ததே வேற. இப்ப அவங்க அடுத்ததா அவங்களோட ஆக்ஷனா என்ன எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற ஒரு விஷயம், அங்க இருந்து 2 கிலோமீட்டர் அவையில இந்த பிரசிடென்ட் கூட வந்து எங்களை கண்டுக்கல, இப்ப பிரசிடண்டா இருக்க அவங்க கூட ஒரு லேடி, அவங்க கூட நாங்க சொன்னதை காதுல காது கொடுத்து கேட்கல அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, இதுக்கு மேல்பட்டு நாங்க எப்படி போராட்டம் நடத்துது, நாங்க அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண பிரிட் பூஷன் சரண் சிங் அவர் வந்து பார்லிமெண்ட்ல அந்த டைம்ல நியூ பார்லிமெண்ட் ஓபன் பண்ணும் போது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு கெத்தா வந்து போட்டோ ஷூட்டுக்காக நிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பட் ஆனா ஒருத்தவங்க வந்து உண்மையா சொல்றாங்களோ பொய்யா சொல்றாங்களோ அதெல்லாம் தாண்டி வந்து எஸ் கண்டிப்பா இதை விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னோட சைட்ல இருந்து நான் பிளேஸ் பண்ற ஒரு விஷயம். எஸ் லாஸ்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து எக்ஸாக்டா 6 o'clock அவங்க ஆல்ரெடி எல்லாருமே ஹரித்வார் உத்தரகாண்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அந்த 3 பேரும் கிளம்பி போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க வாங்கின மெடல்ஸ், அதாவது காமன்வெல்த் ஆகட்டும் ஒலிம்பிக்ஸா இருக்கட்டும், அவங்க பிளேஸ் பண்ண மெடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து புனிதமான கங்கா நதியில வந்து கலக்க போறாங்க, அதாவது மூழ்கடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் நாங்க எல்லா இடத்துலயும் வந்து நீதி கேட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டோம், பட் எங்கேயுமே எங்களுக்கு வந்து ஒரு நீதியே கிடைக்கல, நாங்க வந்து என்னது பியூரிட்டி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து எங்களோட கங்கை நதி,
அந்த கங்கை நதியிலேயே வந்து எங்களோட மெடல்ஸ் எல்லாம் கழிச்சிடுறோம் கரைச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பிராக்டிக்கலா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியல. பட் ஒரு ரெஸ்ட்லெஸ் வந்து எவ்வளவு விரக்தியில ஸ்போர்ட்ஸ்க்காக எவ்வளவு வந்து அவங்களோட எனர்ஜி அவங்களோட டைம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மெடல் பிளேஸ் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு காம்படிட்டர்ஸ் நடல அவங்க இவ்வளவு விரக்தியில போயிட்டு ஒரு மெடல்ஸை வந்து நாங்க வந்து அதை வந்து அங்க மூழ்கடிச்சிருவோம்னு சொல்ற ஒரு விரக்தி வந்து உண்மையாலுமேங்க. ஸ்போர்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் இந்தியாவில ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இங்க வந்து வச்சிருக்காங்க. எஸ் இது நடக்குமா நடக்காதான்றதுதான் தெரியல. பட் என்ன நடந்தாலும் சரி ரெண்டு சைடுல இருக்க ப்ராப்ளம்ஸையும் கண்டிப்பா எடுத்து இதை ஃபைல் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கணுன்றதுதான் என்னோட பர்சனல் வியூவும், அதே மாதிரி வந்து நிறைய பேரோட பர்சனல் வியூவும். நமக்கு யாரும் போய் ஒரு பர்டிகுலரான ஆளை வந்து இப்படி குற்றம் சாட்டணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. பட் இதை வந்து கண்டிப்பா விசாரிக்கணுன்றதுதான் எல்லாரோட கோரிக்கையும். எஸ் இந்த வீடியோல இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை போர் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டடா பாபாய் சி.